வளமாய் விடிந்த வெள்ளி காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்னைக்கு நமக்காகவே ஆன்மீக விஷயங்களை அள்ளித் தரவும் அதனை அழகாய் சொல்லித் தரவும் இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து நிறுவனர் மற்றும் உலகியல் ஜோதிடர் திரு சிவகு சத்யசீலன் குருக்கள் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் ஸ்ரீ குருப்பியோ நம ஸ்ரீ மாத்ரே நமக அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் மேடம் சார் நம்ம வந்து ராகு கேது பத்தி பேசாத நாளே கிடையாது பேசாத விஷயங்களே கிடையாது அவ்வளவு விளக்கங்களை நீங்க எங்களுக்காகவே அள்ளி அள்ளி கொடுத்திருக்கீங்க சார் எல்லாரும் யார பாத்து பயப்படுறோமோ இல்லையோ ராகு கேது உஷார் அப்படின்னு நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க இந்த நவ கிரகங்களின் அம்சம் வந்து நம்ம வீட்டிலையும் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் இப்ப என்னுடைய சந்தேகம் என்ன அப்படின்னா ராகுவின் அம்சமாக வீட்டின் எந்த பகுதி கருதப்படுகிறது அதை நாங்க எப்படியெல்லாம் வச்சுக்கிட்டா அந்த ராகு எங்க கூட கொஞ்சம் நட்பா ஆவாரு சார் சொல்லுங்க இந்த உலகமே பிரபஞ்சம் நிறைந்தது உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக்கொள் என்பது அடியின் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை இப்போது ஒரு ஒன்பது கிரகங்கள் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் நம்மளுடைய வாழ்வினுடைய அனைத்து பலன்களையும் நம்முடைய கர்மாவை நிர்ணயம் செய்கிறது அதாவது நாம் செய்யக்கூடிய செயல்கள்தான் இங்கு பலனாக பிரதிபலிக்கப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதில் நாம் செய்யக்கூடிய கெடுபலன்களுடைய தன்மைகளை அனைத்தையுமே வெளிப்படையாக வெளிப்படுத்தக்கூடிய கிரகங்கள் தான் ராகு கேது மற்றும் கர்மக்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் இன்றைக்கு வந்து மக்களுடைய தேவைகள் முழுவதுமாக வந்து பணமும் தொழிலையும் மையப்படுத்தி இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருவரை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய மிகப்பெரிய லட்சியமாக ஒன்று வாழும் வீடு இன்னொன்று செய்யும் தொழில் இந்த இரண்டு இடங்களுமே கட்டாயமாக இயற்கையோடு ஒத்து பொழுது அதாவது இயற்கை எப்படி அமைந்திருக்கிறதோ அந்த இயற்கையோடு தான் அமைத்து கொண்ட இடமும் ஒத்து தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த வாஸ்து சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பல நிலையில் பேசப்படுது அதில் வந்து மிக முக்கியமா இன்னைக்கு அடிக்கடி நான் மீண்டும் சொல்ல வர இந்த வாஸ்து சாஸ்திரத்தினைப் பற்றின ஒரு அலட்சியமான போக்கு மக்களிடையே இருப்பதினுடைய வெளிப்பாடு தான் நான் முதல்ல இந்த துறையை கையில் எடுத்ததற்கான முதல் காரணமே இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா அதாவது பூமியில் ஒரு குறை இருக்கும் பொழுது அதை வழிபாட்டால் மாற்றிக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தவறான எண்ணங்கள் இருக்கிறது நன்றாக புரிந்து கொள்ளணும் இந்த உலகத்தில் நமக்கு பூமி சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும் வீடு சரியாக அமையும் பொழுதுதான் நாம் செய்யும் வழிபாட்டிற்கு அது வழிவகுக்கும் அப்போ இந்த ராகு அப்படின்றவர் இந்த ஆன்மீக வழிபாட்டிற்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு கிரகம் அதாவது ஒருவன் வந்து சாஸ்திர சம்பிரதாயம் தாய் தந்தையர்களை மதிக்காத ஒரு நிலையை பெறுகிறான் அதாவது இறை நிலையை உணராத ஒரு தன்மையை பெறுகிறான் அப்படின்னா அவன் வந்து ராகுவினுடைய காரகத்தன்மையாக அவன் வெளிப்படுகிறான் அப்ப அந்த ராகுவினுடைய காரகத்தன்மை ஒரு வீட்டில் ஆன்மீகம் இருக்கிறதா ஒரு வீட்டில் நல்ல வாழ்வு இருக்கிறதா அதாவது பிறப்பு குரு என்றால் இறப்பு ராகு அப்போ இந்த உலகத்துல வந்து அனைத்தையுமே முடிப்பவன் ராகு அதாவது இயக்குபவன் குரு அப்போ நன்றாக புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு பகுதி முடக்கும் பகுதியாக ஒரு வீட்டில் எது வருகிறது அப்படின்னா நைருதி என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும் அப்போ இந்த தென்மேற்கு மூலையை நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு கடந்த ஒரு ஒரு இருபது நாட்களாகவே வாஸ்து விசிட் போயிட்டு இருக்கேன் அதில் குறிப்பாக மதுரை தேனி மட்டார மக்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறாக என்ன இருக்குன்னா பெரும்பாலானவர்கள் தென்மேற்குல வந்து போர்வெல் கிணறு அதே போல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பூஜை அறை இதெல்லாம் அமைச்சிடுறாங்க அதாவது ராகு என்பவன் ஒரு மிகப்பெரிய அரக்கன் அவனுடைய தன்மை நிருதி என்பதும் ஒரு மிகப்பெரிய அரக்கன் அவர்களுடைய தன்மை வீட்டிற்கு வரக்கூடாது என்பதனால்தான் அந்த தென்மேற்கு பகுதியை அடைக்க வேண்டும் என்றும் தென்மேற்கு பகுதியை உயர்த்தி கட்டினால் அவர்களுடைய தன்மை நமக்கு குறைந்துவிடும் குறைந்து விடும்னா என்ன இப்போ ராகுவே ஒரு விதத்தில் யோகமும் கொடுக்குறாரு இல்லையா யோகமும் இருக்கு அவயோகமும் இருக்கு ஆனால் யோகம் கொடுக்குறாருன்னா ஒரு தீய வழியில யோகத்தை கொடுப்பார் நல்ல

உள்ள என்னன்னா தெற்கு மேற்கு இரண்டு பக்கமும் சாலை அமையும் தெற்கிலும் மேற்கிலும் சாலை அமர்ந்து அதற்கு அடுத்தபடியாக வீடு அமைகிறது அதாவது தன்னுடைய மனையில் தெற்கிலும் மேற்கிலும் வீதி அமைஞ்சிருக்குன்னா அது ராகு ஆதிக்கம் கொண்ட மனை இம்மனையில் வாழ்பவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும் இன்றைக்கு கலப்பு திருமணம் தகாத வழி உறவுகள் இதுக்கு எல்லாமே இந்த தென்மேற்கே காரணம் அதிலும் முக்கியமாக இன்னைக்கு வந்து புற்றுநோய் அப்படின்றது மிக பிரபலமான ஒன்றாக இருக்கிறது சோ அந்த புற்றுநோய்க்கு காரகனே ராகுதான் அப்ப அந்த ராகுவினுடைய தன்மை ஒரு வீட்டில் ஆக்சிடென்ட் எக்ஸிடென்ட் நடக்குது துர்மரணம் ஆகுது அப்படின்னா அவங்க வீட்டில் என்னுடைய ஆராய்ச்சியில் நான் அடித்து சொல்லுவேன் தென்மேற்கு பகுதியில் படியும் தென்மேற்கு நிறுதி வாசலும் அதே சமயத்தில் தென்மேற்கில் அது ஆழமான கிணரோ அல்லது போர்வெலோ இருக்கிறது சோ இந்த அமைப்பு இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ராகுவை தன் வீட்டில் விளையாட சொல்கிறார்கள் அப்ப ராகு வந்து முற்றிலும் ஆன்மீகத்திற்கு அப்பாற்பட்டவன் ஆன்மீக விஷயங்களுக்கு அப்பாற்பட்டவன் அந்த வீட்டில் ஆன்மீகம் எப்படி செயல்படும் அந்த வீட்டில் எப்படி தெய்வ வழிபாடு பலன் கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்காது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுமா இன்னைக்கு பூமியினுடைய சுழற்சி எப்படியோ அந்த சுழற்சிக்கு தகுந்தவாறு நீ மனையை அமைத்துக்கொள் என்பதை தான் வாஸ்து வலியுறுத்துகிறது அதற்கு தகுந்த ஆகம விதிப்படிதான் ஆலயங்களை அமை

பரிகாரம் சொல்லுங்க அதுல குழி தோண்டிட்டு பரிகாரம் சொல்லுங்கன்னா அதுக்கு பரிகாரமே கிடையாது அதாவது சரிங்க சரி இப்ப வந்து அரக்கனை அடக்கக்கூடிய தன்மை இறைவனுக்கு இருக்கு இல்லைங்களா இப்ப எங்க வீட்டுல ஒரு வாசல் குறைபாடு இருக்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அத எங்களால இடிச்சு இல்ல மாத்தி எல்லாம் சரியே பண்ண முடியாது சார் அந்த இடத்துல நாங்க ஒரு பிள்ளையார கொண்டு வந்து வைக்கிறோம் அவர் எங்களை காப்பாத்துவாரு அதாவது ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டோம் மேடம் இப்போ இந்த இடத்துல விநாயகர் வரணும்னாலே வந்து தென்மேற்கு நன்றாக இருக்கணும் அதாவது இறைவன் வருவாரான்னு நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்க இல்லையா அந்த இறைவன் வரும் பகுதிதான் வடகிழக்கு சரிங்களா அப்போ தென்மேற்கு நமக்கு பலமற்று இருக்கும் பட்சத்தில் வடகிழக்கை நீங்கள் பலமாக அமைத்துக் கொண்டால் அந்த இறைவன் உடனடியாக வந்து விடுவார் ஏன்னா இறைவனை நாம் வரவைக்கும் இடம் அப்படின்றதே வடகிழக்கு பகுதி தான் யாருடைய வீட்டில் தென்மேற்குக்கு பதிலாக வடகிழக்கில் பள்ளம் இருக்கிறதோ யாருடைய வீட்டில் வடகிழக்கில் வந்து ஜலம் அதாவது நீர் சொல்லக்கூடிய வீட்டில் வடகிழக்கு பகுதி பிரதானமாக இருக்கிறதோ நீங்கள் கூப்பிடாமலே கடவுள் வந்துருவார் கேட்காமலே பிரார்த்தனை நிறைவேற்றுவார் இதுதான் இயற்கை கொடுக்கிற வரம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு எண்ணம் சிறப்பாக செயல்படும் பொழுது அவனுடைய தேவைகள் இங்கு சிறப்பாக பூர்த்தி அடைகிறது தென்மேற்கு நான் சொல்றேன் அவனுடைய எண்ணம் முழுக்க வீழ்ச்சியை போயிடுது ஏன்னா இன்னைக்கு நான் வந்து கிட்டத்தட்ட அந்த திருப்பூர் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மில்லுக்கெல்லாம் இப்போ வாஸ்து இதுக்கு போயிருந்தேன் ஸோ எல்லாமே இந்த வாழ்க்கையில் வந்து எனக்கு ஜப்தி பண்ற அதாவது வங்கிகள் ஜப்தி பண்ணக்கூடிய அந்த யூனிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பகுதியை பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்போ கொடிக்கட்டி பறந்த கோடீஸ்வரர்கள் எல்லாம் தன்னுடைய அலட்சிய புத்தியினால் அதாவது இதெல்லாம் ஒரு விஷயமான ஒரு தன்மையில் பண்ணக்கூடிய இன்னைக்கு நான் சொல்கிறேன் நான் அடித்து சொல்லுவேன் இந்த வாஸ்துல கண்டிப்பா சொல்ற வாஸ்துவை மீறி மந்திரமும் எந்திரமும் ஜமும் கண்டிப்பாக பழி காது நான் சொல்லக்கூடிய பலனை ஜோதிடர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் வாஸ்து நிபுணர்கள் ஏற்று கொள்ளவேண்டாம் மக்கள் ஏற்று கொள்வார்கள் அவங்க உணர்றவங்க அவங்க அனுபவிக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் சோ அவங்க அதனுடைய பிரதிபலனா நான் சொல்வதை கேட்டு கண்டிப்பாக மாற்றி கொள்வார்கள் அது அவங்களுக்கு நடக்கும் நிஜமா சார் சொல்லும்போது நிறைய கேள்விகள் தோன்றது தொடர்ந்து பேசோம் ஒரு நேர நினைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க हां हेलो வணக்கம்மா யார் பேசிறீங்க நாங்க வந்து ராஜபைக்ல ஒரு கவிதாமா சொல்லுங்க இനിക്ക് கேட்க போறீங்க மேம் வீடு எடுக்கறது பத்தி தான் மேம் கேட்க போறேன் நான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க உடைய ராசி வந்து ரிஷப ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திரம் அவங்களுக்கு வந்து வீடு எடுக்கிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அமைய இல்ல இப்போ வீடு எடுக்க முடியாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க மேரேஜ்க்க அப்புறம் தான் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஏன் ராசி வந்து மிதினம் புனர்பூசம் சோ வீடு எடுக்க முடியுமா எவ்ளோ எவ்ளோ டைம் டைம் பீரியடு குள்ள வீடு எடுக்கலாம் அந்த மாதிரி உங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து மகிழ்ச்சிகரமாய் அமைய எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அம்மா சார் உங்க கேள்விகளுக்கான விடைகள் கொடுப்பாரு கேக்கலாம் வணக்கமா இப்போ வீடு வாங்குறதுக்காக நீங்க கேள்விகள் கேக்குறீங்களா வீடு வீடு எடுக்கணும் சார் வீடு எடுக்கணும் அதாவது இப்போதைக்கு வீடு இல்ல உங்களுக்கு ஆனா வீடு எடுக்கணும் சோ எந்த அளவுக்கு அது நிறைவேறும் எந்த டைம் பீரியட்குள்ள நிறைவேறும் ஓகேமா அதாவது வீடு அப்படின்றது நமக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா நாம நல்லா வாழறோம் நமக்கு நல்ல பலன்கள் நடக்கணும்னா நம்ம நல்ல ஒரு இயற்கை சூழலோடு அமைந்த ஒரு வாஸ்து பலம் உள்ள ஒரு வீட்டில் வாழும் பொழுது கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு தீர்ந்து விடும் அதனால வீடு சார்ந்த விஷயங்கள்ல என்னைக்குமே வந்து தாமதப்படுத்த தோ இல்ல ரெண்டு வருஷம் கழிச்சு வாங்கணும் ரெண்டு மாசம் முடிவு பண்ணாதீங்க நல்ல வாஸ்து போய் இருங்க சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறத நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க

நாம் செய்த வினைகள் ராகுவினுடைய வடிவாக நம்மளை வந்தடைகிறது அதுதான் அவருடைய வேலை நம்மளுடைய வினைகளை நல்லதாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் தீமை செய்த விஷயங்களை அவர் வடிவாக நாம் அனுபவிக்கின்றோம் அப்போ ராகு வந்து பாத்தீங்கன்னா சுகபோகங்களுக்கு தடையாக இருக்கிறாருன்னா அது அவரு கொடுக்கல நம்ம செய்த வினை அந்த சுகபோகங்களுக்கு தடையான தன்மையில் போய் நின்றுடுறது அதனால நம்ம அதை அனுபவிக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட விஷயம் நான் மீண்டும் என்ன சொல்ல வர அப்படின்னா இந்த தென்மேற்கு சார்ந்த பகுதியில் முக்கியமாக படி பூஜை அறையோ கிணறோ சார்ந்து வராத பக்ஷத்தில் எப்பேற்பட்ட மாந்திரிகம் அப்படின்னு மாந்திரிகத்தை வெல்வது இயற்கை இயற்கை தான் நமக்கு வரம் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த தென்மேற்கு பகுதி வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் சமயத்தில் முதல்ல அவங்க வீடு இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ படிக்கட்டு தென்மேற்கில் தென்மேற்கில் கிணறு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு சார்ந்த விஷயத்தில் பூஜை அறை இப்படி உள்ளவர்களுடைய வீட்டில் என்ன சிம்டம்ஸ் தெரியுங்களா இருக்கும் முதல் விஷயம் ஒரு வாஸ்துல லைட்டிங் தான் அதாவது சூரியனுடைய காரகமாக வீட்டில் வெளிச்சம் தான் இந்த மாதிரி பாதகங்கள் உள்ளவங்க வீட்டில் லைட்டை கூட மாற்ற முடியாது அதாவது நல்லா சம்பாதிப்பாங்க எல்லாம் செய்வாங்க நான் வீட்டினுடைய ஒரு பத்து ரூபாய் போட்டு பல்புங் மாத்த முடியாது அது அவர்களுக்கு கிரகண தோஷத்தை ஏற்படுத்தும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா வீட்டினுள் என்னதான் நம்ம பெயிண்ட் அடிச்சாலும் வெளிச்சத்தினுடைய தன்மை இருக்கவே இருக்காது நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா டார்க் பெயிண்ட் ரூம் எல்லாம் அடிச்சிடுறாங்க ஸோ இது வந்து அந்த வெளிச்சத்தினுடைய தன்மை அதாவது இந்த தென்மேற்கு பாதகம் உள்ளவர்கள் தான் மெயினா அது பண்றாங்க எனக்கு தென்மேற்குல பூஜை அறை இருக்குன்றவங்க வீட்டில் லைட் எப்படி எரியதுன்னு அவங்களே பார்த்து செக் பண்ணிக்கிட்டோம் அதே போல வந்து தென்மேற்குல வந்து போர்வெல் கிணறு இருக்கவங்க வீட்டில் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்றதையும் செக் பண்ணிக்கிட்டோம் இப்ப நீங்க கேட்டிங்க இல்லையா மாந்திரீக பயம் இந்த மாந்திரீக பயம் எல்லாருக்குமே ஏற்பட்டு விடாதுமா இந்த தென்மேற்கு திசை பாதிக்கப்பட்டிருக்கவர்களுடைய வீட்டில் மட்டும் தான் அப்படிப்பட்ட நபர்கள் இருப்பாங்க அவர்கள் தான் மாந்திரீகனை நாடுவாங்க அவர்கள் வீட்டில் தான் என்ன இருக்கும் எந்திர பிரதிஷ்டை இருக்கும் நன்றாக புரிந்து கொள்ளுங்க என்னுடைய வீட்டில் நான் பல ரீதியாக எந்திரம் ஜோதிடர்கள்கிட்ட வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுடைய எல்லார் வீட்டிலையுமே தென்மேற்கு சார்ந்த பகுதி பாதிக்கப்பட்டிருப்பதை நாம் உறுதியாக பார்த்துக்கலாம்

வணக்கம் சொல்லுங்கப்பா வணக்கம் வணக்கம் ஐயா இந்த குடியிருக்கலாமா தெற்கு மனை வீடு குடியிருக்கலாமா அப்படின்றத விட தெற்கு சார்ந்த பகுதியில வீட்டை கட்டிட்டீங்களா கட்டலையா இல்ல இல்லீங்க வாடகையா இருக்கிறேன் கட்டல நாங்க சொந்த வாடகை வீட்டுக்கு மனை இருக்கிற பரவாயில்லைங்களா முடிந்த வரை வடக்கு கிழக்கு சார்ந்த மனை அமைத்துக் கொள்வது நன்றுமா வாழ்க வளமுடன் எல்லாரும் வாழ்க்கையில அடி வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் சார் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு வளையம் கொடுங்க சார் அதாவதுமா நான் எப்பொழுதுமே சொல்றதுதான் நான் அடிக்கடி நம்ம நிறைய ஜோதிட விஷயங்களை பத்தி பேசுகிறோம் என்னுடைய வாஸ்து ஆராய்ச்சிகள் முழுவதுமே வந்து ஜோதிடத்தினுடைய கர்ம பலனை காரகத்தன்மையை பொறுத்து தான் வாஸ்து ஆலோசனை அப்படின்றத கொடுத்துக்கிட்டு வர இதுதான் மெயினான ஒரு விஷயம் அதில் திரிகோணஸ்தானம் அதாவது லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி இந்த ஸ்தானங்களுடைய தன்மை பலனை நம்ம மாற்றவே முடியாது ஆனால் கேந்திரஸ்தானங்களுடைய பலனை நம்ம பரிகாரமாக மாற்றிக்கலாம் கேந்திரம் அப்படின்றது நாலு ஏழு பத்து பத்து தொழில் ஏழு திருமணம் நாலு வீடு இந்த நான்கு தான் எது வாஸ்துன்ற ஒரு மிகப்பெரிய பலமே வருகிறது அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் திருமண வாழ்வு தொழில் வாழ்வு மக்களுடைய தேடல் இந்த இரண்டு விஷயங்களும் நன்மையாக அமைய வேண்டும் என்றால் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகபோக காரகத்தன்மை அதிகமாக இருக்கணும் அதாவது நல்ல பலனை பெற்றிருக்கணும் அதுபோல ஒரு கெட்ட காரகத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த பாவத்தினுடைய பனிரெண்டாம் இடத்தினுடைய காரக பலனை பயன்படுத்தினால் அதை நம்ம அழிக்கலாம் உதாரணமாக வந்து இன்னைக்கு வந்து அட்டமாதி ஜனாதிபதி அப்படின்றவர் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நமக்கு அட்டமஸ்தானத்தை பார்த்து தான் ஒருவருடைய தீய பலன்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் அப்படின்றது அவன் பெறக்கூடிய கடன் அப்போது ஒரு நல்ல விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு தனி மனிதனும் இஷ்ட தெய்வ வழிபாட்டை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் கேட்குறீங்க இப்போ வாஸ்துப்படி அமைஞ்சிருச்சு நான் சொன்ன தப்பெல்லாம் இருக்கட்டும் ஆனால் மாறணும் இல்லையா மாறுறதுக்கு கை கொடுக்கறதுக்கு ஒரே ஒருத்தவங்க தான் இந்த உலகத்தில் உண்டு அது கடவுளை தவிர வேறு யாருமே இல்லை அப்போது இந்த கடவுளிலே பல குளறுபடி ஒரு சில வீட்டில் போய் நான் பார்க்கும்பொழுது நூற்று கணக்கில் ஃபோட்டோவை அடிக்கி வச்சுருக்காங்க ஆனால் அதை சரியாக அவங்க வழிபடுறாங்களா அந்த பலன் கிடைக்கிதுன்னா கிடையாது என்னை பொறுத்தளவில் உங்களுடைய ஜோதிடர் பக்கத்தில் யார் இருந்தாலும் உங்களுடைய லக்ன அதிபதிக்கு தகுந்த கடவுள் யார் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்போது லக்னாதிபதி செவ்வாயாக வரும்பொழுது முருகனும் அதே சமயத்தில் லக்னாதிபதி சுக்கரனாக வரும்பொழுது மகாலட்சுமியும் லக்னாதிபதி புதனாக வரும்பொழுது விஷ்ணு பரமாத்மாவும் லக்னாதிபதி குருவாக வரும்பொழுது சிவபெருமானும் லக்னாதிபதி சனியாக வரும்பொழுது குல தெய்வமும் சரிங்களா இவர்கள் இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் வழிபடும் பொழுது நல்ல பலன்களை அவர்கள் பெறுவார்கள் அப்போ ஒரு வீட்டினுடைய பூஜை அறையில் என்ன பொறுத்த மட்டில் லக்ன அதிபதியினுடைய தெய்வ பெரிய அளவிலும் அதே சமயத்தில் அவர்களுடைய வழிபாடு அவர் அந்த தெய்வத்துக்கான மந்திர பிரயோகங்கள் அந்த தெய்வத்துக்கான பரிகாரங்களை தன்னுடைய வாழ்நாளில் அன்றாட கடமையாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த மாதிரியான எப்பேற்பட்ட வாஸ்து குறைகள் இருந்தாலும் அந்த வாஸ்து குறைகளை தீர்ப்பதற்கான வல்லமையை அந்த லக்னாதிபதி கடவுள் நமக்கு கொடுக்கும் சரிங்க சரி இப்போ ஒரு வீட்டுல நாலு பேர் இருக்காங்க இல்ல ஒரு கூட்டு குடும்பமா இருக்காங்க ஒரு ஒருத்தர் ஜாதகத்துல லக்னத்துல வேற வேற அதிபதிகள் இருப்பாங்க அப்படி பார்த்தா கூட நிறைய போட்டோ வந்துரும் சார் அப்ப என்ன பண்ணலாம் நான் அதாவது மேடம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த வீட்டினுடைய தலைவன் இன்னைக்கு வந்து வீட்டுல ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னா அந்த குழந்தைங்க சம்பாதிக்க போறதுல அவங்க எதையும் பார்க்க போறது இல்ல வீட்டுல மனைவி இருக்காங்கன்னா அவங்க முக்கியமான விஷயம் வீட்டு வேலை மட்டும்தான் பார்க்க போறாங்க சரியா அந்த வீட்டுல யார் தொழில் செய்கிறாரோ யார் தொழில் ஈட்டுகிறாரோ பல இடங்களுக்கு சென்றன்ற வீட்டினுடைய தன்மையை யார் உயர்த்துகிறாரோ அவருடைய அவருடைய லக்னாதிபதி கடவுள் அந்த வீட்டில் வல்லமையாக இருக்கும் பொழுது அவரவர் பொறுப்புகளை எடுக்கும் பொழுது அவரவருக்குரிய லக்னாதிபதிகளை வீட்டில் செலுத்துவது நன்று பெண்களும் வேலைக்கு போறாங்களே சார் அப்ப என்ன பண்ண கண்டிப்பாக இன்னைக்கு ஆண்கள் இல்லாம எத்தனையோ பெண்கள் தன்னுடைய வாழ்நாள வந்து ஓட்டின்னு இருக்காங்க அவங்களும் நிச்சயமா இதே போல பண்ணலாம் தவறுமான விளக்கம் சார் தொடர்ந்து பேசும் நேரம் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் வீட்டுல இருக்கீங்க யார் பேசுறீங்க சந்திரன் டெய்லர் பேசுறேன் கம்பெனியில உள்ள சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க சொல்லுங்கம்மா வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுப்பா சொல்லுங்க கம்பெனில இருந்து பேசுறேங்க வீடு சொந்த வீடு தாங்க சரிங்க வடக்கு வாசல் தாங்க ஓகே அதான் சார் இப்போ ஒரு சமையல் ரூம் ஒரு பூஜை ரூம் ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க ஹால் ஒண்ணு சரி அதான் சரி எப்படி இருக்குன்னு கேட்கலாம் சொல்லுங்க எந்த பகுதியில இருக்கு என்ன சார்ந்த பிரச்சனை இருக்கு அதை கேளுங்கம்மா கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் இருக்குது கடன் ஓகே அப்போ உங்க வீட்டில் வந்து நீங்க வந்து கவனிக்க வேண்டிய பகுதியாக தென்கிழக்கு இருக்கிறது ஸோ இந்த தென்கிழக்கு பகுதியில் டாய்லெட் பாத்ரூம் இந்த மாதிரி ஏதாவது நீங்க அமைத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பணப்பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்கும் உங்க வீட்ல தென் கிழக்கு அதே சமயத்துல அந்த தென்கிழக்கில் ஆதிக்கமா இருக்கக்கூடிய உங்க மனைவியையும் நீங்கள் சந்தோஷமா வச்சிருங்க வராத பணமும் வந்து சேரும் அழைப்பிற்கு நன்றி சரி எங்க எல்லாருக்குமே டிப் த டே ஒரு விஷயம் சொல்லுங்க சார் அதாவது எங்க எல்லாருக்கும் ஆரோக்கியம் ஆனந்தம் பணம் மூணு வேணும் அதற்கு ஒரு வழிமுறை கண்டிப்பாக இப்போது நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து மகிழ்ச்சி அப்படின்றது வந்து ஒரு மிக முக்கியமான ஒன்று இப்போ என்னை பொறுத்த அளவில் ஒரு மகிழ்ச்சியாக ஒரு ஆனந்தமாக ஒரு இடம் தருகிறது அப்படின்னா நான் பெருமாளுடைய ஆலயங்களை தான் சொல்லுவேன் அமைதியை தருகிறது அப்படின்னா அது சிவாலயத்தை நான் சொல்லுவேன் இப்போ ஒரு மனிதனுடைய எல்லாருடைய தொழில் சார்ந்த விஷயங்களை பற்றி நம்ம நிறையவே பேசணும் இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மனிதன் வெற்றி பெறணும் மகிழ்ச்சியும் இருக்கணும் குடும்பத்தில் ஒற்றுமையும் இருக்கணும்னா அங்கே திருமாலுடைய அனுகிரகம் நிறைந்து இருக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம புதன் சுக்கரனுடைய காரகத்துவத்தை பயன்படுத்தணும் இப்போ புதன் சுக்கரனுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னா புதனுடைய தன்மை பெருமாள் சுக்கரனுடைய தன்மை ஜொலிப்பது அதாவது வைர வைரம் தான் இருக்கிறதுலே ஜொலிக்கக்கூடிய தன்மை உடையது அப்போது யாருடைய வீட்டிலெல்லாம் ஜொலிக்கும் தன்மை உள்ள நல்ல கற்களை கொண்ட நல்ல கற்கனா கற்கள் கிடையாது நல்ல வெண்கற்களை கொண்ட பெருமாளை வடக்கு நோக்கி அதாவது வீட்டு பூஜையர் அப்படின்றது ஒன்று தென்கிழக்கில் இருக்கணும் இல்லைனா வட மேற்கில் இருக்கணும் அதில் வைக்கும்பொழுது தான் நல்ல பலன் இருக்கும் வடக்கு நோக்கி அதாவது ஒரு வியாபார ஸ்தலமாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஜொலிக்கும் தன்மை உள்ள பெருமாள் புதன் சுக்கரனுடைய காரகத்துவம் அப்போது இந்த பெருமாள் எங்கு இருக்கிறாரோ அந்த வீட்டில் மகிழ்ச்சி ஆரோக்கியம் செல்வ செழிப்பு இயல்பாகவே இருக்கும் முடிந்தவரை இந்த பெருமாளை நல்ல ஸ்டோன் ஒர்க் பண்ண கற்களாக வாங்கி வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது எப்பேற்பட்ட நின்று கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் நீசம் அதாவது கண்ணீராசியில் வந்து புதன் உச்சம் சுக்கரன் நீசம் அந்த நீசம் பெற்ற சுக்கரன் மகாலட்சுமி வடிவத்தை தான் என்ன பண்றோம் வெண்கற்களாக பதித்து வலுப்படுத்துகிறோம் அப்போ இங்கே சிறப்பான ஒரு பலனை உச்சம் பெற்ற புதனும் உச்சம் பெற்ற சுக்கரனும் ஒரே இடத்திலே தராங்க வந்து இந்த படத்தை நம்ம வீட்டில் வைப்பதன் வாயிலாக நம்ம மிக சிறந்த ஒரு வாழ்வை பெறலாம் ஓகே சார் அங்கே அதுக்கு எப்படி பூஜை பண்ணணும் சார் என்ன மந்திரம் சொல்லுங்க பொதுவாக ஓம் வெங்கடேஷாய் நம்ம இறைவனை அடைவதற்கு வந்து மந்திரம் தேவையில்லம்மா நான் அதை அனுபவித்து சொல்கிறேன் ஆகமம் தெரிந்திருந்தாலும் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஆகமத்தின் வழியாக நான் இறைவனை அடையலை அன்பின் வழியாக கருணை வழியாக தர்மத்தின் வழியாக ஒருவன் எளிமையாக இறைவனை என்ன பண்ணலான்னா கண்டிப்பாக வந்து இறைவனை அடைய முடியும் அதனால் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இறைவனை நம்ம அடைவதற்கு நல்ல மனமுள்ள மலர்களை இறைவனுக்கு சமூக அதாவது அன்றைக்கே மலர்ந்த மலர்களை வந்து இறைவனுக்கு சமர்ப்பித்து உங்களுக்கு தெரிந்த பாஷையில் இறைவனிடத்தில் பேசுங்கள் நல்ல பலனையை அது நிச்சயமாக கொடுக்கும் அதே போல இன்னொரு விஷயம் இன்னைக்கு நிறைய பேர் ஏன்னா வந்து இன்னைக்கு திருப்பூர் வட்டாரத்தில் நான் நிறைய தொழிற்சாலைகளை போய் பார்த்துருக்கேன் அங்கே பொழுது இங்கே மிக முக்கியமான விஷயம் ஒருத்தங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக வரக்கூடிய வரவை தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சிம்பிள் டிப்ஸ் இருக்கிறது அதாவது சனி அதாவது பத்தாம் இடம் என்பது மகரம் இதுதான் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் எல்லாத்தையுமே அதனுடைய தன்மை என்னன்னா சேற்றில் இருக்கக்கூடிய முதலையினுடைய வடிவம் தான் அந்த ராசியினுடைய தன்மை அப்போ நன்றாக புரிந்து கொள்ளணும் யாரெல்லாம் தொழிலை வந்து தக்க கொள்ள முடியல வரக்கூடிய வாடிக்கையாளர்களை பிடித்து வைக்க முடியல என்ற தன்மை உள்ளவர்கள் தான் இருக்கக்கூடிய அறையில் அல்லது தன் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்தில் முதலையினுடைய படத்தை வாயில் திறந்த வண்ணம் அதாவது முலை படம் வந்து வாய் திறந்த மாதிரி இருக்கணும் ஸோ அந்த மாதிரியான அமைப்புள்ள படத்தை பார்த்து வர கட்டாயமாக அவர்களுக்கு வந்து வியாபார விருத்தியும் வாடிக்கையாளர்களுடைய தொடர்புகளும் அதிகமாக இருக்கும் இதையே ஒரு கருங்கல்லால் ஆன வந்து ஒரு முதலை சிலை வாய் திறந்த மாதிரி வாசலை நோக்கி வைத்தாலும் நல்ல பலன்கள் தொழிற்சாலைகளுக்கு கிடைக்கும் அற்புதம் சார் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் சார் நன்றிமா நேயர்களே அடியேன் வாஸ்து ரீதியாக தமிழகம் மற்றும் பெங்களூர் இரண்டு ஏரியாவுக்கும் வந்துட்டு இருக்கிறேன் நிறைய பேர் வந்து இந்த வாஸ்துக்கு வரும்பொழுது உண்மையை சொல்லணும்னா என்னை வாழ வைப்பதே கொங்கு நாடு தான் கொங்கு நாட்டு மக்கள் என் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் அழகாக பின்பற்றி எனக்கு அன்பளிப்பு நிறையவே செஞ்சுருக்கிறீங்க ஒரு முக்கியமான விஷயம் நான் வீட்டிற்கு தயவு செய்து உங்களுடைய பலன்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்களாம் வாய் திறந்து நான் பேசும் வரையும் பேசாதீர்கள் அதுதான் நல்ல விஷயங்கள் அதுபோல் நிறைய பேர் எனக்கு அன்பளிப்பு கொடுக்க முடியலையேன்னு வருத்தப்படுறீங்க உங்கள் நினைப்பு என்னிடத்தில் எப்பொழுதுமே இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் நான் வரும்பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சது புத்தகம் படிக்கிறது ஸோ நீங்கள் வந்து எனக்கு ஒரு புத்தகத்தை அன்பளிப்பாக கொடுக்கும் சமயத்தில் உங்களுடைய நினைவுகள் என் மனதில் எப்பொழுதுமே நீங்காமல் இருக்கும் முடிந்தவரை அதை மட்டும் நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது இறைவன் எல்லா வாழ்விலும் உங்களுக்கு நலங்களையும் மலங்களையும் பாரி வழங்கட்டும் என்று கூறி மேலும் அடுத்த வாரம் நல்ல வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தால் போற்றி காஞ்சிமா அடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்